தமிழரா திராவிடரா என்பதான ஒரு தலைப்பு. முன்னால் ஒரு சுருக்கம் ஒன்று சொல்லிடுறேன். பெரியார் இயக்கத்திற்காக பயன்படுத்துகின்ற பொழுது அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை தத்துவமாக பார்க்கின்ற பொழுது அதனுடைய பரிமாணங்கள் மிக பெரிதாக இருக்கும். இப்போ நீங்கள் எந்த ஒரு தத்துவத்தை எடுத்துட்டாலும், உதாரணமாக மார்க்சிய தத்துவத்தை எடுத்துக்கங்க. மார்க்சிய தத்துவம் என்று சொல்லுகின்ற பொழுது கார்ல் மார்க்ஸ் வந்து அந்த எங்கெல்ஸ் தத்துவத்தை சிறிது மாற்றி அமைத்து ஒரு கம்யூனிச பொது உடைமை சித்தாந்தத்தை கூறுகின்ற பொழுது அந்த சித்தாந்தத்தை அவர் கூறுவதற்கான சில அக்கறைகள் இருக்கின்றன. ஒரு வெற்று சொல்லாடல் அல்ல அது. அவர் சுரண்டப்படுபவர்களையும் சுரண்டுபவர்களையும் வேறுபடுத்தி காண்பிக்கின்றார். ஆதிக்க சக்திகளையும் ஆதிக்கத்தினால் பாதிக்கப்பட்ட சக்திகளையும் வேறுபடுத்தி காண்பிக்கின்றார். அப்படி அவர் பயன்படுத்திய வார்த்தை ப்ராலிட்டேரியட், பாட்டாளிகள் என்பது, பாதிக்கப்பட்ட வர்க்கம். அதனால்தான் உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்று அவர் கூறுகின்றபடி தொழிலாளி வர்க்கம் முதலாளி வர்க்கத்தாலும் பிறவற்றாலும் பழமைவாதத்தாலும் மிக அதிகமாக சுரண்டப்பட்டு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக அந்த அடையாளப்படுத்துதலை ப்ராலிட்டேரியட் அல்லது பாட்டாளி என்ற சொல்லில் அவர் அடக்குகின்றார். இந்த கருத்தை துவக்குவது அப்படியே நாம் துவக்குவோம். பெரியார் திராவிடம் என்ற சொல்லை பாதிக்கப்பட்ட அல்லது வஞ்சிக்கப்பட்ட அல்லது சுரண்டப்பட்ட வெகு மக்கள் பிரிவினரை அடையாளப்படுத்த பயன்படுத்திய சொல் திராவிடர் என்பது. வஞ்சிக்கப்படுவதற்கும் சுரண்டப்படுவதற்கும் அடிக்கப்படுவதற்கும் இழிவுபடுத்தப்படுவதற்கும் மொழி ஒரு தடை அல்ல. இன்னும் சொல்லப்போனால் நமது மொழியை பயன்படுத்தி நம்மை இடிவு செய்வார்கள். மொழி யார் கையாளுகின்றார்களோ அவர்களது கருவியாக பயன்படக்கூடியது. மொழியை தாண்டி மனிதத்தை இடிவுபடுத்திய ஒரு கொடிய ஒரு சக்தியை எதிர்த்து போராட்டம் நடத்துகின்ற பொழுது அந்த தீமையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் திராவிடர்கள் என்று சொன்னார்கள். கொடுமைப்படுத்தியது பார்ப்பனீயம் என்கின்ற பிராமணீயம். இதை பற்றி புதிதாக ஒரு தத்துவத்தை வேறு யாரும் தர தேவையில்லை. ரொம்ப சிறப்பாகவே மிக சுருக்கமாக சொல்லிட்டார். பாதிக்கப்பட்டவர்கள் அவர் வந்து சொன்னார், ரத்த பரிசோதனை செஞ்ச திராவிடர் ஆரியரை நான் பார்க்க விரும்பலை. நிறத்தை வைத்துக் கொண்டு இனம் பிரித்து பார்ப்பதன் நோக்கமல்ல. ஆனால் இழிவுகள் நிலையிலிருந்து இந்த மக்களை மீட்க வேண்டும் என்றால் அதை மீட்பதற்கான சரியான அடையாளம் திராவிடம் என்று அவர் சொன்னார். இந்த திராவிடத்தை புரிந்து கொள்வது இந்த பாசறையின் நோக்கம். திராவிடத்தால் வேண்டும் என்று முன்னால வந்து ஒரு குணா எழுதிட்டு போனார், புத்தகத்தை எழுதிட்டு போனார், திராவிடத்தால் வேண்டும். இந்த அத்தனை பேரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு இருக்கிற சீமான் முதற்கொண்டு அத்துணை தமிழ் ஆர்வலர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தமிழன் எப்போது வீழ்ச்சி அடைந்தான், நமது வீழ்ச்சி எப்போது துவங்கியது, எங்கே துவங்கியது, எப்படி துவங்கியது. ஆனாலும் ஆந்திராலேருந்து இல்லை கங்கைக்கரையிலேருந்து அந்த இடத்துலலாம் நாடோடிகளாக வந்த பிராமணர்களுக்கு கொடுப்பாங்க கூட்டம் கூட்டமாக. 8000 பிராமணர்களை ஏற்றுவித்த இடம் இப்படி கொண்டு வந்து இந்த மண்ணின் மக்களை தங்கள் மண்ணிலேயே நிலமற்ற கூலிகளாக மாற்றிய தமிழ், தமிழ் வேந்தர். அதைத்தான் பெரியார் சாடுறார். மொழி உன்னை விடுவிக்க முடியவில்லை, மொழியை வைத்து உன்னை அடிமைப்படுத்துகின்றார்கள். பண்பாட்டு உணர்வு உனக்கு வேண்டும். அந்த பண்பாடு என்பதுதான் திராவிடம், ஆரியத்திற்கு மாற்றான பண்பாடு, இதை ஏற்காத பண்பாடு,
இன்றுமே விடுதலையை தரக்கூடிய பண்பாடு என்பதான ஒரு அடையாளமாக திராவிடத்தை தந்தார். இப்போ தமிழா திராவிடம்னா தமிழ் என இது? அண்ணா சொன்ன சொல் நமக்கு தெரியும், மொழி வழி பிரிந்து இனவழி ஒன்று விடுவோம் சொன்னார். மொழி வழி பிரிந்து இனவழி ஒன்று விடுவோம் சொன்னார். அந்த பண்பாட்டு அடிப்படையிலான ஒரு ஒருமைப்பாடு அவர் சொன்னார். அப்ப இந்த மூலம் எங்க இருக்குன்னா, எதுகாரம் எந்த வரையிலும் நாம வந்து இந்த பிராமணிய விடுமனங்கள் விடுமியங்களுக்கு இணங்கி போகின்றோமோ அதுவரையில் இந்த இழிவும் அடிமை நிலையும் நீடிக்கும். தமிழர் என்பதால் அது மாறிவிடப் போவது கிடையாது. இதை தமிழ் சொன்னா நீங்க தான் தேவாரத்தின் திருவாசகத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிருவீங்க இல்லையா? அப்போ என்ன, இந்த வேதத்தை படிக்கிற பௌத்தர்களையும் சமணர்களையும் ஒடுக்குவதற்கு தமிழ் உணர்வை பயன்படுத்தினார்கள். அது பரசமயம், பிரசமயம். தமிழ் கடவுள் முருகனுக்கு கோபம் வரணும் இல்லையா? பௌத்தர்கள் வந்து இங்கே ஆட்சி செய்தால், ஆதிக்கம் செலுத்தினால், அவர்கள் புதிய ஒரு நெறியை பரப்பினால் அதற்கு எதிராக தமிழ் கடவுளர்கள் வருவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள் எப்படின்ட்டு இருக்கணும். இதற்காகவே புராணங்கள் படைக்கப்பட்டன. இனியும் சொல்ல போனா உங்களுக்கு தெரியும், கலவியல் உரை 10ஆம் நூற்றாண்டு கலவியல் உரை, இறையனார் அகப்பொருள் உரைக்கு விளக்கம். அதுலதான் முதல் முறையா சங்கங்களை பத்திய குறிப்பு மூணு சங்கத்தையும் கொடுத்து தமிழை பெருமைப்படுத்த சொல்லிக்கொண்டு தமிழின் தலைவனாக யாரை மாற்றுகின்றார்கள்? அகத்தியர் இங்க வர்றாரு, அகத்திய கோத்திரம் இங்க வருது. பிராமண கோத்திரம் முதல்ல 8, 8வதா வந்தது அகத்திய கோத்திரம். அது கலப்பு கோத்திரம் வேற, அதனாலதான் அகத்தியரை குள்ள வடிவமா பிடிச்சாங்க, அந்த அகத்திய கோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டியர்கள் அகத்தியர் வழி வந்தவர்கள். அகத்திய அவங்க வந்துதான் உங்களுக்கு தமிழ் கற்று கற்பித்து கொடுத்தார்கள். அகத்தியர் இமயமலையில இருந்து வர்றார், வந்து உங்களுக்கு தமிழ் கற்பித்து கொடுக்கிறார், அதுக்கு இலக்கணம் வகுக்கிறார். இதை ஏற்றுக்கிட்டு தன்மான தமிழ் நம்ம சொல்லிட்டு இருக்கணும். இப்ப நமக்கு இலக்கணம் கிடையாது, நமக்கெல்லாம் தனி பண்பாடு கிடையாது. நம்மை பண்படுத்தியவர்கள் இந்த ஆரியமயப்பட்ட அல்லது பிராமணமயப்பட்ட இந்த புராண தலைவர்களா. இதுதான் நம்ம பார்க்கிறோம். சோழன் காலத்திலையும் சரி, முக்கியமான அதிகாரிகள் அனைவருமே அவர்கள் தான். நில உடமே அவர்களுக்கு, கோயிலுக்கு உள்ள கூட நம்ம நுழைய முடியாது. அதுல ராஜராஜேஸ்வரனுடைய கல்வெட்டுகள் பல இடங்கள்ல இருக்கு, சிங்களத்திலே இருக்கு. அங்க இருக்கிற கோயில்ல இருக்கிற பிராமணன் கிட்ட இங்க இருக்கிறவன் கேக்குறான், யார வந்து இந்த அதிகாரியா போடலான்ட்டு. இங்க இருக்கிற பிராமணன் இங்க இருக்கிற பிராமணன் கிட்ட கேக்குறான், இப்படி ராஜா கேட்கிறார் அதிகாரி வேணுட்டு, பேர ஒரு பேனலை கூட நான் கொடுத்துறேங்கிறாரு, அதிகாரியை நியமிக்கிறாங்க. சோழம் முடிஞ்சு விஜயநகர சாம்ராஜ்யபுரத்துல தெரியும், பிராமணன் ஆயுதம் எடுக்கலாமா? ஆனா விஜயநகர சாம்ராஜ்யத்துல தளவாய்கள்லாம் பிராமணர்களாக இருக்காங்க. நாயக்கல்ல ராமப்பையன் தளவாய், திருமலை நாயக்கனுக்கு, அவன் தான் படனியில் இருந்த பண்டாரத்தை கருத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டு அங்க வந்து பிராமணனுக்கு உள்ள அனுப்பிச்சது. இங்க இருந்த கோவில்கள் எல்லாம் பிராமண ஆதிக்கம் ஏற்படுத்துவதற்கு வகை செய்தவர்களா தமிழர்கள். அவர்களை தமிழர்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதை மறுப்பதற்கு எப்படி முடியும் என்றால், நமக்கென இருக்கின்ற ஒரு வழிமுறை, ஆரிய மறுப்பு முறையை, பிராமணிய மறுப்பு முறையை நாம் இங்கே வலியுறுத்தியாக வேண்டும். அதற்கான கருவிதான் திராவிடம் என்பது. திராவிடம் சொல்லுங்கள், பிராமணர் வரதில் ஆனா ராகுல் திராவிட்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் கர்நாடகத்திலிருந்து கிரிக்கெட் விளையாட்டுக்காரரு. திராவிடங்கிறவர் பிராமண குலம். ஆனால் அந்த திராவிடம் எப்படின்னா, பஞ்ச திராவிடம் கந்த புராணத்தில் வர்ற தென்னிந்தியாவில் இங்கிருந்து போய் குடியேறினவங்களுக்கு இந்த திராவிட பிராமணர்னு சொல்கிறாங்க, தெற்கில் போன பிராமணர்கள்ங்கிறாங்க. திராவிடங்கிற சொல் வந்து புதிய, நாம் வடித்து வைத்த சொல்லல, பெரியார் அதை கொண்டு வரல. பெரியாருக்கு முன்னாள் நீதி கட்சி காலத்திலேயே திராவிடம் சொல் இருக்கு, அதற்கு முன்னா 19ஆம் நூற்றாண்டுல திராவிடம் இருக்கு. அயோத்திதாச பண்டிகெல்லாம் பயன்படுத்தினது அந்த சொல், அதற்கு முன்னரே திராவிடங்கள் இருக்கு. சமஸ்கிருதத்துல திராவிடம் இருக்கு, சமஸ்கிருதம் நம்ம மக்களை சொல்ல திராவிடம் தான் சொல்லிச்சு.
சங்கரர் எப்படி சொன்னார், நம்ம திராவிடம்னா சொன்னாங்க, சம்பந்தர திராவிட சிஷ்யர் சொன்னார். கிமு 2nd century இருந்த காரவெல்ல ஒரிசா மன்னன் அவனுடைய அதிகம்பா கல்வெட்டில் திராவிட கூட்டமைப்பு நம்ம குறிப்பிடுறோம். திராவிட மன்னர்களது கூட்டமைப்பு, அந்த மன்னர்கள் தன்மானமுடைய மன்னர்கள், வடக்கிலிருந்து அவர் படையெடுப்பை தடுப்பதற்காக கூட்டணி அமைத்துக் கொண்டு போரிட்டார்கள். 113 காலம் அந்த கூட்டணி வெற்றிகரமாக செயல்பட்டதாக அவரே குறிப்பிடுகின்றார். மன்னர்கள் மொழி மறந்து தங்கள் பண்பாட்டை காப்பதற்காக வடக்கிலிருந்து வந்த அந்த ஆக்கிரமிப்பை எதிர்கொண்டார்கள். சொல் வந்து நம்ம சொல் கிடையாது, ஏற்கனவே இருக்கிற சொல். திராவிடங்கிறது பார்ப்பனியத்தின் எதிர்ப்பு, மாற்று என்பது ஏற்கனவே தெரிந்த ஒன்று, ஏற்கனவே இருக்கின்ற மரபு. நம்ம புதுசாக கூடுதல் அந்த பழைய சொல்லுக்கு நம்ம ஒரு புது ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறோம், ஒரு புதிய ஒரு தேவைக்காக அதை பயன்படுத்துகின்றோம். ஆனால் இதை விட தமிழர்கள் இருந்தாலே பெட்டர். ஏன் வந்து மலையாளி வர்றானா கன்னடம் வர்றானா அப்படின்னா, அந்தந்த நாட்டிலையும் வெளியே வராத செய்திகள் உண்டு. ஒவ்வொரு இடத்திலையும் இந்த பிராமண தலைமையை எதிர்த்து கிளர்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. நான் ஒரு மாநாட்டில் பங்கேற்க போனேன் திருவனந்தபுரத்தில். அங்கே அமைச்சராக இருந்தவர் வந்தார், சொன்னார், நாமெல்லாம் திராவிடர்கள் தானே என்ன சொன்னவர் கேரள அமைச்சர். இந்த தென்னிந்திய வரலாற்று பேரவைன்னு இருக்கு, அங்கே வந்து உடனே கேட்டார் ஒருத்தர் கர்நாடகக்காரர், இதையே வந்து தென்னிந்திய வரலாற்று பேரவைன்னு வைக்கணும், திராவிட வரலாற்று பேரவைன்னு வைக்கலாமேன்னு கேட்டார். உணர்வு அங்கங்கே இருக்கு, ஆனால் தமிழ் மண்ணில் திராவிட பண்பாட்டை வளர்ப்பதற்கான கூறுகள் ஏற்கனவே வளம் பெற்று இருக்கின்றன. மற்ற இடத்துல எல்லாம் என்ன சொன்னீங்கன்னா, தமிழ் இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம் வந்து ஏறக்குறைய செக்குலர் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. ஆனால் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இவற்றில் பார்த்தீங்கன்னா முதல் இலக்கியம் எடுத்துட்டாலே மதம் சார்ந்த இலக்கியம் தான் வருது. சமஸ்கிருதத்தில் முதல் இலக்கியம் வேதம், மதம் சார்ந்த இலக்கியம். தமிழ் திராவிடமாக இருந்த பொழுது அதன் இலக்கியம் செக்குலர் இலக்கியமாக தான் இருக்கு. மக்களது உணர்வுகளை பற்றி இலக்கியங்கள், அவர்களது வறுமையை பற்றி இலக்கியம், அனுபவங்களை பற்றி இலக்கியம், பண்பாடு பற்றிய இலக்கியங்கள், விழுமியங்களை பற்றி இலக்கியங்கள், தீதும் நன்றும் பிறதர வாரா அப்படின்னு அவங்க சொல்ற அளவுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா, அந்த முதிர்ச்சி, அந்த அறிவு முதிர்ச்சி உள்ள ஒரு சமூகமாக இருந்தது. எப்படி திராவிடர்கள் நாகரிகம் இருக்க முடியும்? நாகரிகமெல்லாம் பிராமணர்கள் வந்தது இல்லையா, திராவிடர்களுக்கு நாகரிகத்தை உருவாக்குகின்ற திறன் இல்லையான்ட்டு. ஆனால் உண்மையை இந்திய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது தெரிவது, நாகரிகத்துடன் வாழ்ந்த சிந்துவெளி மக்களை காட்டி மிராண்டித்தவர்கள் தான் வீழ்த்தினார்கள். எல்லாம் வரலாற்றில் இருக்கு. கிரேக்க இந்த ரோம சாம்ராஜ்யத்தை வீழ்த்தியது யார், நாகரிகம் மிக்கவர்களா, காட்டு மிராண்டிகள்னு சொல்கிறவங்க தான், பார்பேரியன்ஸ், அவங்க தான் வீழ்த்தினாங்க. சிலவெல்லாம் முரடர்கள் வெற்றி பெறுவது உண்டு, முரட்டுத்தனமாக வந்த வந்தேரிகள் இதை வீழ்த்தினார்கள். இப்போ நமக்கு திராவிடர்களுக்கு என்று ஒரு பண்பாடு இருக்க முடியாது, பழமையான நாகரிகம் இருக்க முடியாது என்றெல்லாம் நிறுவதற்காக பொய்யான புனைந்துரைகளை தருகின்றார்கள். அதை ஏற்பதற்கு இங்கே உள்ள அவர்களால் வஞ்சிக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் சிலரே தயாராக இருப்பதுதான் நமக்கு வேதனையாக இருக்கிறது. அப்பொழுது இருந்த மொழி என்னவென்று நமக்கு தெரியாது. அது தமிழாகவும் இருக்கலாம், ஆதி தமிழாகவும் இருக்கலாம், அல்லது வேறு ஒன்றாக அதன் மூலத்தை வந்ததாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நம்மோடு தொடர்புடைய ஒன்று என்பது புரிகின்றது. அதை அனைவரும் ஏற்கின்றார்கள். இந்த கன்னடனை ஏற்றுக்கிறான், மலையாளியை ஏற்றுக்கிறான், தெலுங்கனை ஏற்றுக்கிறான், அவங்க யார் இதை மறுக்கல? மறுப்பவர்கள் RSS மட்டும்தான். நண்பர்களே, நன்றாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உலகத்தில் ஆதி நாகரிகங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, ஆதி நாகரிகங்கள் சீன நாகரிகத்தை தவிர ஏனைய ஆதி நாகரிகங்கள் அனைத்துமே நம்மை போன்ற மங்கிய நிறத்தை கொண்டவர்களால் உருவாக்கப்பட்டது. ஃபேர் கம்ப்ளெக்ஷன்ட் பீப்புள், சிவப்பானவர்கள் நாகரிகத்தை உருவாக்கியது கிடையாது. யார் செய்தாலும் எங்கு செய்தாலும் அங்கெல்லாம் நமக்கு குறையை எழுப்ப முடியும் என்ற நிலை இருந்ததென்றால் அதற்கான பின்னணி திராவிட பின்னணி.
தமிழன் ஒற்றுமையை பேசுகின்றார்கள், நாமும் ஒற்றுமையை விரும்புகின்றோம். தமிழன் ஒற்றுமை என்பது திராவிட பண்பை விட்டு விட்டு அல்ல. பெரியார கன்னடக்காரர் சித்தரிச்சார் குணா, அவர் கன்னடங்கிற முறையில் ஒரு பெரிய சதி செய்தா மாறாடுகிட்டு சதி செய்தா சொல்றாரு. அவர் இட்டு கட்டுகின்ற வேலை. அன்றைய சீமான் அவர், இன்றைய குணா இவர். விடுதலை போராளிக்கே ஒரு சதிகார அந்த பட்டத்தை தருகின்றவர் என்பவர் இந்த ஈனத்தனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீ சுதந்திரத்தை கொடுக்காட்டா பரவாயில்ல, எனக்கு விடுதலை தருகின்றவர்களை அதற்காக தன்னையே இழந்தவர்களை படிப்பதை நம்மால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? பெரியவருக்கு எதிராக எச்ராஜா பேசினா நம்மால புரிஞ்சுக்க முடியும். பெரியாருக்கு எதிராக சீமான் பேசினா நம்ம உண்மையிலேயே வேதனைப்பட வேண்டியிருக்கும். எச்ராஜா செய்யாததை நம்ம வந்து ஆச்சரியம் அடைவோம். ஆனா அதோட போன இசைகளை பத்தியும் நம்ம கவலைப்படுறதில்லை. இசைஞ்சிட்டாங்க, இசைவாக இருக்கட்டும். இப்ப நமக்கு இப்பொழுது தேவை, இன்னைக்கு நீட்டு சரி, இப்ப வந்து தமிழ் இன்னைக்கு சொல்லுது 11-12 வகுப்புகள்ல வந்து தமிழ் ஆங்கிலம் இரண்டில் ஒரு மொழி போதும் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. ஒரு மொழி போதும், ஆங்கிலம் தான் இன்னைக்கு தமிழ் தள்ளப்படுங்கிறது அடையாளம். செங்கோட்டையும் செங்கோட்டையும் வடக்கம் போல ஜிகனா வேலை காம்புக்காவற இந்த ஆண்டு இதுதான் இருக்கும் அப்படிங்கிறாரு. நீ யார கேட்டு மொழி கொள்கையை வகுத்தாய்? இருமொழி கொள்கையை கொண்டு வந்தவர் அண்ணா. இருமொழி கொள்கையை விட சரியான பாதுகாப்பு தமிழகத்திற்கு வேறு எது இருக்க முடியும்? அந்த ஒரு இருமொழி கொள்கையை மாற்றுகின்ற முயற்சியில் யாருடைய சொற்கேட்டு இவர் இங்கே இருப்பவர்கள் நடந்து கொண்டால் அதை எதிர்க்கின்ற முதல் குரலாக நமது குரல் இருக்கும். ஏன்னா நமக்கு மொழி வெறி கிடையாது, நமது மொழி நமது கருவியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். மொழி காழ்ப்பு கிடையாது, நமக்கு தொடர்பு மொழி ஆங்கிலம் வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருக்கின்றோம். பயிற்சி மொழி தமிழாக இருக்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்றோம். இரண்டில் ஒன்று நம்ம சொல்லுவதில் இரண்டுமே போயிடும், சமஸ்கிருதம் பின்னால் வரும், நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவன் மொழி கொள்கையில முதலில் தெரிவிச்சிருக்கான், பண்பாட்டு கல்வி என்ற பெயரில் சம்ஸ்கிருதத்தை புகுத்துவது. நாம படிக்க முன்வந்த காலத்தில் படிக்காத நாக்கருப்பன் மூக்கருப்பண்ணா நமக்கு வேண்டாம் இந்த மொழி சொல்லும்போதுல எப்படியாவது கத்துக்க நம்ம கிட்ட கொண்டு வர்றான். இன்றைக்கு அது நமக்கு தேவைப்படாது. ஏன்னா நமக்கெல்லாம் எப்படி வந்து இந்த ஹைபிரிட் அனுமான் ஹைபிரிட் விநாயகரை உருவாக்குறதுன்னு நமக்கு தேவையில்லை. அதுதான் அது சொல்லுது. இப்போ நமது அறிவுக்கு பயன்படாது, அறிவியலுக்கு பயன்படாது, பகுத்தறிவுக்கு பயன்படாது, சமத்துவத்திற்கு பயன்படாது, சுயமரியாதைக்கு பயன்படாது. அந்த பயன்படாத சமஸ்கிருதத்தை வைத்துக் கொண்டு நாம் ஏன் கட்டியிட வேண்டும்? இந்த சமஸ்கிருதத்தை புகுத்துகின்ற ஒரு போலியான வழியாகத்தான் யோகா என்பதையும் புகுத்தி இருக்கின்றார்கள். என் தமிழர்கள் கிளந்து இட வேண்டியதானே, இல்ல யோகா எங்களுக்கு யோகம் எங்களுடையதான் சீமான் சொல்லிக்கிறாரு. யோகா உங்களோட ஆனா எந்த மொழியை பயன்படுத்துறாங்க? பதஞ்சலிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பதஞ்சலியுடைய அந்த நூல் எந்த மொழியில் இருக்கு? சமஸ்கிருதத்தில் இருக்கு.